எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஓட்டு கேட்டு கேக்குறீங்களா டிவிக்கு? இல்ல என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போறோம். இரவுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி பிரதர் யாராவது தாம் பட்ட கஷ்டத்தை படுகை வையகம்னு சொல்லி அனுப்புவாங்களா, அந்த மாதிரி இந்த நாய் நமக்கு அனுப்பின வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? பாய்ஸ்லாம் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணிருப்போங்க, கேர்ள்ஸ் வந்து இப்போ உங்களோட லவ்வர் நேம் அதில் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருப்போங்க. எத்தனை பேருக்கு அதிக லைக் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். பண்றத மாமா வேலை அதெல்லாம் இங்கிலீஷ். இல்ல இதுல கமெண்ட் இப்படி வீடியோ இப்படி இருந்தா கமெண்ட் இதுக்கு வரது எப்படி இருக்கு? இல்ல அதுவும் வாங்க தம்பி, யானைக்கு தான் பள்ளி இல்லையே, எப்படி மாட்டப்படுற? யானை பள்ளி இருக்கு, சைட்ல இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு, மேல் தந்தம் இருக்குல்ல, மேல் தந்தம் இருக்குல்ல, அந்த மேல் தந்தத்தோட சேர்ந்துதான் பல்லு, கீழே தாடையில இருக்கு, தந்தத்தோட நசிப்படுத்தனா முடிஞ்சது. இப்படி வாய்க்கல கைய விட்டுருக்கோம்ல, இல்ல அதுவும் பக்குவமா கூப்பிடுது. வாங்க தம்பி. ஆனா யானையோட பழத்தை பாருனே. இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன், மணி அண்ணாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதுல கமெண்ட பாருங்க கொஞ்சம், அந்த ரெண்டாவது கமெண்ட் பிடிக்க. என்னதான் இவரெல்லாம் யாருக்குமே தெரியாது. இவர் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணுக்கு போயிருந்தாரு, லேடிஸ் காலேஜ் ஒன்ல, அங்க போயிட்டு சும்மா இருக்கணும், கூப்பிட்டாங்களா போனமா ரெண்டு ஜூஸ குடிச்சு வந்தனா குடிச்சிட்டு வந்துடணும். இவர் என்ன பண்ணாரு, போயிட்டு விஜய் தளபதி மாதிரி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எரிச்சலாம இல்ல. இதுல வேற அந்த 2K கேர்ள்ஸ்க்கு இவர் ஏதோ தமிழ்ல என்ன PhD முடிச்ச மாதிரியும் இல்ல சயின்ஸ்ல PhD முடிச்ச மாதிரியும் போயிருந்துகிட்டு அவருக்கு ஒரு காத்துல ஒரு பாட்டு ஒண்ணு போனாங்க, ஒரு தமிழ் பாட்டு அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு. இதுல வேற இவங்க எல்லாரும் தெரியாது, இவரோட லீக் ஒண்ணு வேற விட்டாங்க. இதுக்கு வேற பத்தா வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஒரு வீடியோ போடுவார், இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி கைய வச்சுட்டு இப்படி நடுவில் காட்டிட்டு உலக ராசியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? மணி அண்ணாவை எல்லாருக்கும் பிடிக்கும், மணி அண்ணாவுக்கும் முடியறதா சொல்லல, அன்னைக்கு அண்ணாவே மணி. ஐயோ இல்ல, இவ கமெண்ட் போடுறத பார்த்தா இது ஏதோ இதோட பெரிய வில்லங்கம் எல்லாம் இருக்கு, வில்லங்க ஒண்ணு வருதுன்னு. அவரு ஆளு அவரே உள்ள சென்சார் எல்லாம் போட்டு ஆளு அவனுக்கு எடுப்பு. ஐயோ அதுக்கு 139 லைக் வேற, அதுக்கு கீழ ஒண்ணு போயிருக்கியா, 1086 லைக். இது ஓவர் வண்ணம் வண்ணம் போடாடே, இது டூ மச். அடுத்த வீடியோ போயிடலாம். இந்த மாதிரி வீடியோல இருக்கிற கண்டென்ட்டை விட நிறைய கண்டென்ட் கமெண்ட்ல இருக்கு. உள்ள இறங்கி பாருங்க, மினி கூவமே இருக்கு, காலாவே ஓடுது. முடிஞ்சு முடிஞ்சு மச்சான், முடிஞ்சு
மச்சான் என்ன மச்சான் ஆச்சு சத்தியமா முடியல மச்சான் மயக்கம் வரல நான் போனேன் கருத்துல கட்டத்திலே சிரிச்சு எப்படி யோசிக்க கால குடுத்து போல நாய பிடிச்சி ஃபுட்டு கொடுத்து வச்சிருக்காரு இருப்பேன் அப்படின்னு முன்னாடி சொன்னவர் வந்து அவரு தேனில இருந்து அவர் வணக்கம் அவர் சொன்னது என்னன்னு சொன்னா அவருக்கு சத்தியமா பேர் தெரியாது இல்ல அவருக்கு உண்மையிலே பேர் உச்சரிக்க வரல ரெண்டாவது சொன்னா பாரு அவன் வேறே சொல்லிருக்கா எந்த ஊர் காரணா இருப்பா மதுரைக்காரு அவர் தேனி இல்ல தேனி மதுரையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தேனி மதுரை எனக்கு இந்தியா பத்தி ஒண்ணு தெரியாதுப்பா நாங்க ஒரு ரெண்டு வாட்டி போனோம் ஒரு வாட்டி போனோமா அவ்வளவுதான் இருப்பியா இன்னொரு வித்தக்காரன் கடைசியில வாங்கிட்டாரு ஒண்ணு மண்டையில இல்ல அந்த மாடு நினைச்சிருக்கு நம்மளதான் குத்தப்புறான் அவன் மண்டி அவனே குத்திக்கிட்டான் ஐயா அப்படியே வலது பக்கம் கமெண்ட்ல கொஞ்சம் திருப்புங்க கமெண்ட் பக்கம் போறதுக்கே பதறது எனக்கு நான் வந்துருச்சுல்ல மைண்ட் இங்கிலீஷ்ல அவர் போட்டிருக்காரு எடிட் எது நல்லா இல்ல அது போடுங்க தேவடா அவன் கேட்டிருக்க எல்லாரும் அதத்தாமா பண்ணிருக்காங்க கிழக்கு எல்லாரும் அதேதான் வேற லெவல் எடிட் என்ன ஒருத்தர் எடிட் நல்லா இருக்குன்ற இன்னொருத்த நல்லா இல்லன்றோம் அதான் லான் லைக் வாங்கியிருக்க அதேதான் பூனா தூக்கத்துல கத்தி எப்படி அவங்களுக்கு வந்து கத்தி இல்லன்னு ஸ்கூட்டர் நினைக்கிறேன் ஸ்கூட்டர் மாதிரிதான் எழுதிச்சு ஹிந்தி பக்கம் போல வடக்கன் வடக்கன்ஸோட கமெண்ட்ல நமக்கு வாசிக்க தெரியாதுப்பா The Bluetooth device is connected to the successor. இதுக்கு நான் சந்தோஷப்படாத துக்கம் அங்கார அதுவே சிரிச்சிட்டு இருக்கு அங்கார அழகா கனெக்ட் பண்ணா அப்படி அந்த பொண்ணு மேல அவரு கண்ணாத்தான் இருக்கு தெரிஞ்சு இருந்தோ தெரியாது இன்ஸ்டிங்க்ட் பாத்தியா இந்த வாங்கி ஆஸ் வாலிபால் பிளேயரா இது என்ன வாலிபால் தானே வாலிபால் தான் கேட்கணும் நான் இந்த பொசிஷன்ல விளையாட முடியுமான்னு ஸ்லைட் பண்ணிட்டு போதில்லை பாருங்க நான் இப்படி போய் இடிச்சேன் பாருங்க நான் சொல்லலை ப்ரீ பிளான் தான் முடியலடா அவ அங்க போகலை எப்படி இடிச்சு எங்க இருந்து அடிக்கிறது அங்க பயப்படா
யானைக்கு பேசுற மொழி தெரிஞ்ச அவ்வளோ இல்ல என்னன்னு சொன்னா அந்த ரோடோட எட்ஜ் இருக்குல்ல அந்த சைடுக்கு மேல வந்து சில ஏரியால வந்து கொஞ்சம் இந்த கர்வ் வந்து முடிஞ்ச அளவு சைட்ல உள்ள மண் அல்லது அந்த மணலோ அந்த சைட்ல உள்ள இதோட மேட்ச் பண்ணிருப்பான். ஏன்னா ரோடு வந்து வளைஞ்சு அந்த சைட்ல கர்வ் வந்து வளைஞ்சிருக்கிறபடியா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா யாராவது அங்கிருந்து குறிப்பா பைக் அல்லது சைக்கிள் சைக்கிள்ல நான் அடிக்கடி இந்த மாதிரி விழுந்து பாருக்கேன். யானை வந்தது கிடையாது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கேப்ல என்ன நடக்கும்னு சொன்னா அந்த அந்த மணல் சரியா இல்லாட்டிக்கு கீழே சப்போஸ் நம்ம மிஸ்டேக்ல ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படியே ரோட்டை மறைச்சிக்கிட்டு பெரிய பட்டாளம் மாதிரி தான் வர்றது. அது பெருமைக்கான சொல்லல நம்ம போயில அட சைட்ல வாங்குறானே எருமைங்க அப்படி வராது. ஒரு 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 கொஞ்சம் ரெண்டு பேரா வந்தா கூட சைக்கிள் தெரியாதனமா அந்த சைட்ல இறங்கிருச்சுன்னு சொன்னா மேக்சிமம் திருப்பி ஏறும்போது சறுக்கு தான் பார்க்கும். அதான் இங்கேயும் நடந்திருக்கு யானையை அவாய்ட் பண்ணிட்டா ரோட்டுக்கு அது பாரு யானை பக்கத்துல யானையை தாண்ட வரைக்குமே அவரு யானை கிட்டதான் வந்திருக்காரு ரோட்டை விட்டு இறங்கல யானையை கடந்ததுக்கு அப்புறம் ரோட்டுக்கு சைட்டுக்கு இறங்கிட்டாரு. அது என்ன பயன்னா யானை தும்பிக்கையை நிட்டுச்சுன்னா அப்புறம் அதுக்கு அடிக்கும் போடும் யானை சோக் ஸ்லாம் போடும் அப்படி ஒரு முடி இப்படி பாரு அது வந்ததுக்கு அப்புறம் யானையை பாத்துக்கிட்டே வந்தபடியா தான் கீழே விழுந்தாரு. ஹெல்மெட் போட்டால தப்பிச்சிச்சு பாவம் பண்ணுது. பைக்கு நீ எவ்வளவு செலவு இருக்கோ நீ தான்டா டிரைவர் 30,000 எல்லாம் முடிச்சு விட்டீங்க விழுந்தெலும் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க யானை கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடந்துடும் 30,000 O bigode deve estar só um pouquinho louco, né? Na casa do vizinho. Deitado. Ele tava nem no porto na. Super. Agora lá, muito chute que eu vou. Pula pra ah, volta, pula, pula. அவரு அப்படி சுட்டிங்கப்பா அவன் எழுதி யோசிச்சுப்பா நான் வந்துட்டுதான் வம்பு வம்புக்கு செவடையும் தான்டா படுத்துருந்தேன் இல்ல இவன் போய் எதுவும் பண்ணாலும் இல்லாட்டி அதுவா போட்டுக்கிட்டு அது வீக்கு இவர் ஏதோ தட்டு தடு மாதிரி படத்தை கிடந்த திட்டீரன் உழுப்பங்களோ அது உடைஞ்சிருச்சு அந்த ஜெர்க்ல ஜெர்க்ல உடைஞ்சிருக்கு வீக்கு. என் தம்பிதான் பக்கத்து ரூம் எல்லாம் படுத்திருப்பான் பூதேவி நான் முடிச்சிருக்கேன்னு செக் பண்றதுக்காக இன்ஸ்டாவில என்னத்தையாவது மெசேஜ் பண்ணி விட்டு ஆ பாரு பெக்க 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 என் மனசு எனக்கு சிரிச்சு இங்கிட்ட எல்லாம் வலிக்குது இவருக்கு இங்க வரைக்கும் வலிக்குது எனக்கு இங்க இங்க எல்லாமே வலிக்குது அதுலயே நம்ம மணி என்ன அந்த பயபுள்ள மேல என்னையாவும் உங்களுக்கு நல்லா அடிக்காங்க நல்லா வாசிக்கிறாங்க வச்சு இது எல்லாருமே எல்லாரும் தானே பண்றது அப்படி நம்ம தளபதி தான் அவ்வளவு அழகா கியூட்டா பண்ணலாம்டா. சரி ஒரு ஒரு ரசிகனா இருக்கிறவன் வந்து சில பேரை நமக்கே அறியாம அவரோட ஆக்சன்ஸ் ஒன்று ரெண்டு வந்துடும். நம்ம வீட்டுல இருக்கும்போது வேணுன்ட்டே பண்ணாலும் போற போக்குல ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தொத்திக்கும். ஏன் சில பேர் இந்த படத்துல இருந்து வரும்போது படத்தோட கேரக்டர் பெரிய ஈரு இருந்து வரும்போது ரொபோட்டிக்ஸ் படிக்க நினைச்சவனாச்சே அந்த மாதிரி சரி இவர் அப்படி இருக்காரு. ஓகே இப்ப சமீபத்துல இந்த ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா யாரா இவனை எல்லாம் கூப்பிடுன்ற மாதிரி பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது ஆரம்பிச்சு வச்சு அண்ணனா தான் இருக்கு. அண்ணன் வாய வச்சுட்டு போயிட்டு சும்மா வந்துட்டா அப்படி அவ்வளவு பிரச்சனை. இப்ப ஒரு ஸ்பெஷலா ஒரு போய் இப்ப ஜெயிலுக்கும் போயிட்டாரு. அது யாரும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் யார் இந்த யாரோ ஒரு தற்கூறி ஒருத்தன் படிக்காத போன ஜென்மத்துல பாவம் பண்ணாதான் இந்த ஜென்மத்துல ஊனமா பொறுக்கணும்னு சொல்லி ஒரு தற்கூறி பேச்சோட போட்டுருக்கு இதுல. அது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அவனை எல்லாம் கூப்பிட்டு அப்பிக்கிட்டே கேக்கணும் சொன்னா நீ என்ன பாவம் பண்ணு இப்படி பிறந்திருக்க அவர் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கா அப்படி நீ இவ்வளவு தற்கூறியா பொறுத்திருக்க அப்ப நீ என்ன பாவம் பண்ணிருக்கேன்னு கேக்கணும். அதேதான் அதுவும் இல்லாம ஒரு படிப்பறிவு உள்ள ஒருத்தன் ஒரு ஸ்கூல்ல போய் எப்படியான ஸ்பீச் கொடுக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு மோட்டிவா இருக்கும். ஜேசன்
அதுவும் குழந்தைகள் எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிறனாலே அண்டரேஜ் தானே எல்லாருமே 14 வயசுக்கு குறைவு தானே. அண்டரேஜ் உள்ள ஒரு பசங்க கிட்ட எப்படி பேசணும்? அண்டரேஜ் அதைத்தான் சேர்த்து சொன்னேன். அண்டரேஜ் அண்டரேஜ் உள்ள ஒரு பசங்க கிட்ட பேச தெரியாம ஒழுங்கான ஒரு பேச்சு கூட கொடுக்க தெரியாத ஒருத்தனை கூட்டு வந்தது முதத்தப்பு. ரெண்டாவது அவன் பேசக்குள்ள யாராவது ஒரு பாடி கார்டு ஸ்கூல்ல எப்படியும் ஒரு கார்டு ஒருத்தர் இருப்பான் தானே, அவனை கூப்பிட்டு வெளியே அனுப்பியிருக்கணும். இதெல்லாம் பேச உண்மையிலேயே நான் இப்ப கேக்குறேன், ஸ்கூல்ல யார வேணாம் பேசுறது கூப்பிட்டு பிரச்சனை. நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல மேடையில யாராவது பேசிட்டு இருக்கும் போது அத உன்னிப்பா எப்பயாவது கேட்டிருக்கோமோ? இல்ல அவ்வளவுதான் விட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பாக்கலாம்.